அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சில நேரங்களிலே நம்முடைய துவாவை ஏன் அல்லாஹ் அங்கீகரிப்பது இல்லை என்ற கேள்விகள் நிறைய வந்தாலும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விகளுக்கும் நமக்கு ஹதீஸ் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1686 ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீண்ட பயணத்தில் ஒருவன் புறப்பட்டு ஆடைகளும் உடம்பும் புழுதிபடைந்த நிலையில் இறைவா இறைவா என்று பிரார்த்திக்கிறான், அவனது உடை உணவு பானம் ஆகியவை ஹராமானதாக இருக்கும் போது அவனது பிரார்த்தனை எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்வால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நம்முடைய உடை, நாம் உடுத்தக்கூடிய ஆடை, நாம் பயன்படுத்தக்கூடிய பானம், இவை அனைத்தும் ஹலாலான முறையிலே இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். இவை ஹராமானதாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பது இல்லை என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே ஹலாலான சம்பாத்தியத்தில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். இறைவனை நெருங்கக்கூடிய விஷயம் இதில் இருக்கிறது.